அன்பு நேயர்களே, வணக்கம். அதாவது எதை செய்தால் பகவானை அடையலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையான விஷயம். தாய் தந்தையர்களை காப்பாற்றினால் பகவானை மிக எளிதாக அடைந்து விடலாம். இது நம்முடைய சாஸ்திரம் கூறுகின்ற உண்மை. தாய் தந்தையர்களை காப்பாற்ற வேண்டும். அப்போ தாய் தந்தையர்களுக்கு சிகிச்சை பண்ணுவது, அவர்களுக்கு காப்பாற்றுவது ரொம்ப முக்கியம். அதனால தான் மாத்ரு தேவோபவ என்று முதல் வார்த்தையை சொன்னார்கள், பிதுரு தேவோபவ என்று இரண்டாவது வார்த்தையை சொன்னார்கள். இந்த இரண்டையும் ஒருவன் தவறாது கடைபிடிக்கும் பொழுது அவனுக்கு இறைவனுடைய அருள் தானே கிடைத்துவிடும். தாய் தந்தையர்களை கவனிக்காமல் ஒருவன் எத்தனை கோயில்களுக்கு நன்கொடை அளித்தாலும், எத்தனை திருப்பணிகள் செய்தாலும், எத்தனை தான தபங்கள் செய்தாலும், அப்பா அம்மாவை பட்டி போட்டுட்டு ஊருக்கெல்லாம் அன்னதானம் செய்தாலும் கூட அதனால் ஒரு பிரயோஜனமும் வராது. முதல்ல செய்ய வேண்டியது தாய் தந்தையர்களை காப்பாற்ற வேண்டும். உயிருடன் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இப்போ தாய் தந்தையர்கள் தான் ரொம்பவும் முக்கியம். காரணம், தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்காது. அதற்காக தான் ஒரு பெற்றோர்களை கொடுத்து அனுப்புகின்றார். பெற்றோர்களை மதிப்பவன் தெய்வத்தை மதிப்பவன். பெற்றோர்களை மதிக்காமல் தெய்வத்தை மதித்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய வேண்டும். இறந்து விட்ட பிறகு, நாம் உயிரோடு இருக்கின்ற வரை, அவர்களுடைய இறந்த அந்த திதியிலே அவர்களுக்கு தர்ப்பணாதிகளை, சிரார்த்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும். சிரார்த்தம்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அவங்கள நினச்சி எள்ளும் நீரும் இறைப்பது தான். அதில் ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லுவாங்க, ஊர்ஜம் பகந்தி அம்ருதம் கிருதம்பய கீலாலம் பரிஷ்டுதம் ஸ்வதாஸ்த தற்பயதமே பித்ரூன் திருப்தியத திருப்தியத திருப்தியதன்னு சொல்லி வலதுகை கட்டை விரலாலே எள்ளும் நீரும் இறைப்போம். நாம் இறைக்கக்கூடிய இந்த எள்ளும் நீரும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அந்த அன்னமாகவும் அமிர்தமயமான பானமாகவும் மாறி, ஸ்வதாரசங்களாக மாறி, அவர்களுக்கு தாகத்தையும் அந்த வயிற்று பசியையும் தீர்க்கட்டும் அப்படின்ட்டு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அப்படி சொல்லி தான் நம்ம எள்ளும் நீரும் இறைப்போம். அப்போ ரெண்டு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது கடன்கள்னுட்டே சொல்கிறோம், பிதிர்கடன்கள்னுட்டே சொல்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் நாளைக்கு மகாலய அமாவாசை. நம்ம வீடு தேடி வருகின்ற விருந்தாடிகள் அவர்கள், வீடு தேடி வேறு ஒன்றும் கிடையாது, அவர்களை வரவேற்கிறோம். சுவாகதம் சுவாகதம் சுஸ்வாகதம் என்னுட்டு நம்முடைய முன்னோர்களை சொல்லி, என்னுடைய முன்னோர்களே, என்னுடைய தாத்தா, என்னுடைய கொள்ளு தாத்தா, என்னுடைய எள்ளுத்தாத்தா, என் குலத்திலே இருந்த முன்னோர்களே, எல்லோரும் என்னுடைய வீட்டுக்கு இந்த மகாலய பட்சத்திலே வருகின்றீர்கள், மகாலய அமாவாசை என்று வருகிறீர்கள், நீங்களெல்லாம் வரவேண்டும் வரவேண்டும், என்னுடைய வீடு புனிதமாக வேண்டும், சுவாகதம் சுவாகதம் சுஸ்வாகதம் என்று மனதார அவர்களுக்கு பூ போட்டு வரவேற்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும். இதற்கு தர்ப்பணம் என்று பெயர். மூன்றாவதாக, இலை போட்டு அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறி படைக்க வேண்டும். நான்காவதாக, எளியோர்களுக்கு அந்த அன்னதானம் செய்ய வேண்டும். வேறு என்ன தானம் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த மகாலய பட்சத்தை யார் தவறாமல் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்திலே பகவான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கின்றானாம். இவனெல்லாம் தாய் தந்தையர்களுக்கு இப்படி உயிரோடு இருக்கின்றவரை இப்படி செய்தான், அவர்கள் இறந்து போன பின்பும் அவர்கள் நினைவாக இப்படி செய்கின்றானே என்னட்டு. காரணம், பகவானுக்கு இந்த பிதுர்லோக காப்பாளன் என்று பெயர். அதாவது சிரார்த்த தேவதா, சிரார்த்த சம்ரக்ஷண தேவதான்னுட்டு பெயர் மகாவிஷ்ணுவுக்கு. அப்படிப்பட்ட, அதனால் மகாவிஷ்ணுவுக்கே ஒரு இலை போடுவோம். பிதுர் தேவதைகளோடு சேர்ந்து மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு இலையை போடுவோம். இந்த மகாலய பட்சத்திலே இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படி என்று சொன்னால், பொதுவாகவே நான் உபய வர்க்கம் என்னட்டு ரெண்டு வர்க்கத்துக்கு தான் பண்ணுவோம். ஒன்று மாத்ரு வர்க்கம், இன்னொன்று பிதிர் வர்க்கம். அதாவது அம்மா, அம்மாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு தாத்தா, அந்த வர்க்கங்கள். அப்போ அதில் பாட்டியெல்லாம் வந்துடும். அதே மாதிரி அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அதில் அந்த பாட்டி, அதாவது அப்பா வழி வருகின்ற அந்த மூன்று தலைமுறை, அம்மா வழி வருகின்ற மூன்று தலைமுறை. ஆனால் இதில் காருண்ய பித்ருக்கள் என்று சொல்லி நம்முடைய சித்தப்பா சித்தி மற்ற உறவினர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து இதில் தர்ப்பணாதிகளை தருகிறோம் என்பதால் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது ஒரு நன்றி கடன் தான். இப்போ சில கேள்விகளெல்லாம் வரும். இப்போ அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்களே, பிதருக்கள் சாபம் விடுவார்களா அப்படி தராட்டினா? சாபமெல்லாம் போட மாட்டாங்க. நம்முடைய முன்னோர்கள் நம்ம கெட்டு போயிடணுன்ட்டு எப்படி நினைப்பாங்க? ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு அப்பா அம்மா வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடாமல்
திருப்பி அனுப்புகிறோம். அவங்க மனசு சங்கடப்படுமா சங்கடப்படாதா? சரி, அப்படி சங்கடப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை நாசமாக போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சங்கடமானது உங்களுக்கு ஒரு சாபமாக தானாக மாறும். ஒரு பெருமூச்சு எரியிறாங்க இல்லையா, அது சாபமாக மாறி அந்த குலத்தை வாட்டும். அவர்கள் நினைக்க மாட்டார்கள், ஆனால் அந்த நன்றி இல்லாத அந்த தன்மையானது, அந்த ஏமாற்றமானது, அந்த பசியானது, வந்து பசியோடு போகிறாங்க இல்லையா, சரியான ரிசப்ஷன் இல்லாமல் போகிறாங்க இல்லையா, அது மாறி அந்த குடும்பத்தை சிதைக்கும். நம்பர் ஒன்று. ரெண்டாவது, அவங்கெல்லாம் மறுபிறவி எடுத்துருப்பாங்களே, இன்னும் இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்கன்னுட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். பித்ர் வர்க்கம் அப்படின்னு சொன்னாலே அங்கே மறுபிறவை அவங்க எடுத்திருந்தாலும் கூட இந்த பித்ர் தேவதைகள் இவைகளெல்லாம் வாங்கி அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் நன்மையை செய்து, இப்படி தன்னுடைய முன்னோர்களை ஒருவன் நினைத்து கொண்டிருக்கிறானேன்ட்டு ஒரு கிரெடிட், அவர்களுக்கு தேவையான அந்த சௌக்கியங்களை எல்லாம் அந்த பித்ர் தேவதைகள், பித்ர் தேவதைகள் லோகத்திலே ஏழு தேவதைகள் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி செய்பவனையெல்லாம் பட்டியலிட்டு அவர்களுக்கு வேண்டிய சௌக்கியங்களை எல்லாம் செய்து தருவார்கள். அதனால் அவர்கள் மறுபிறப்பு எடுத்தார்களா எடுக்கவில்லையா என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது ரெண்டாவது. மூன்றாவது, இந்த எள்ளும் நீரும் இறைச்சா அது எப்படிங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல உணவாக போகும்னா, அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறோம், ஊர்ஜம் பகந்தி அம்ருதம் கிருதம்பயகா கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தற்பயதமே பித்ரூன் மாத்ரு பித்ரூன் காருண்ய பித்ரூன் திருப்தியத திருப்தியத திருப்தியத. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுக்கக்கூடிய எள்ளும் நீரும் உங்களுக்கு என்ன தேவையோ அவைகளாக மாறட்டும். அப்படி என்று இந்த மந்திர பலத்தினாலே அவர்களுக்கு ஸ்வதாரசங்களாக கிடைத்து அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் தீர்க்கும், அமுதமாக மாறும். அதுவும் இந்த மகாலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. எப்படி சிறப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள், வானியல் ரீதியாகவே சிறப்பானது. கன்னிராசியில் பார்த்திங்கன்னா புதன் சூரியன், புதன் வந்து விஷ்ணு இல்லையா, அந்த தேவதைக்கு உரிய ஒரு கிரகம். சூரியனும் சந்திரனும் மாத்ரு பித்ருக்கள். ரிஷபராசியிலே அதாவது சந்திரன் உச்சமடைகின்ற ராசியிலே குரு இருந்து ஐந்தாம் பார்வையாக இந்த கன்னிராசியை பார்வையிடுகின்றார் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் கிரகண காலத்திலே இருப்பதாலே இந்த மகாலயம், காரணம் கேதுவோடு சேர்ந்து சூரிய சந்திரர்கள் கன்னிராசியில் இருக்கிறார்கள், ராகு நேராக பார்க்குறார் மீனராசியிலிருந்து, குரு அந்த பார்வையினுடைய வேகத்தை குறைக்கிறார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வானியல் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு பசிதாகம் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் கிரகண தோஷத்திலே சூரிய சந்திராதிகள் மாட்டிக்கொண்டு இருப்பதாலே, ஆகையினாலே நம்ம என்ன பண்ணணும் என்று சொன்னால், மறக்காமல் எள்ளும் நீரும் இறைத்து அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்கி அவர்களுடைய நல்லாசியை பெற வேண்டும். அது பெருமாளுக்கும் ரொம்ப இஷ்டம் என்பதாலே நாளைக்கு அவசியம் எளிமையான முறையில் வரவேற்பது, எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணங்களை செய்வது இல்லை பிண்ட தர்ப்பணம் பண்ணுவது, சரியான ஒரு ஆச்சாரியரை வைத்துக்கொண்டு இலை போட்டு அவர்களுக்கு படைப்பது, இவ்வளோதான் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டியது. சாயங்காலத்தில் விளக்கேற்றி வைத்து பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு பிரகார வலம் வந்து நான் நல்ல முறையில் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நாளைக்கு அவசியம் செய்ய வேண்டியது. செஞ்சு நம்முடைய முன்னோர்கள் அருளையும் குலதெய்வத்தினுடைய அருளையும் பெருமாள் அருளையும் பெறுவோம்.